பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன இது? சின்னையா அசந்து தூங்கிட்டு இருக்காரு போல. ஆஹா, சின்னையா பலமா தூங்கிட்டு இருக்காரு. சரி, நம்ம போயிட்டு அப்புறம் வரலாம். ஒருத்தர் பயங்கரமா குரட்டை விட்டுட்டு ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்தாரு. அவரை பாத்தீங்க நீங்க? அது அது வந்து அது என்ன வந்து ஈசி, அது உங்களுக்கு என்ன பிரச்சனை சின்னையா? ஒண்ணு இல்ல ஈசி. என்ன சின்னையா இது? இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கீங்களா? இல்லையே, இல்ல உன் மேல எனக்கு கோவம் எல்லாம் இல்ல. நான் சும்மாதான் அப்படி விளையாண்டேன். இல்ல சின்னையா, நீங்க விளையாடலாம் இல்ல, சீரியஸாவே நீங்க என் மேல கோவமா தான் இருக்கீங்க. அதனாலதான் தூங்குற மாதிரி என்ன அவாய்ட் பண்ணிருக்கீங்க. என்ன ஈசு, என்ன பத்தி உனக்கு தெரியாதா? எனக்கு என் மேல கோவம் வந்தாலும் வருமே தவிர உன் மேல எனக்கு என்னைக்குமே கோவமே வராது. அது என்னைக்குமே வராது ஈசு. இங்க உட்காருங்க. என் பொம்மை குட்டி சின்னையாவுக்கு என் மேல என்ன கோவம் சொல்லுங்க. பொம்மை குட்டி சின்னையா, சொல்லுங்க சின்னையா. இல்ல ஈசு, நம்ம காலம் பூரா கஷ்டப்பட்டு தேடின பொக்கிஷமும் பொதையிலும் நமக்கு கிடைச்சிட்டா, அது கிடைக்கிறப்ப நமக்கு இருக்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் எங்க அது தொலைஞ்சிருமோன்னு நமக்கு ஒரு பயம் வரும்ல, அந்த பயம்தான் இப்ப எனக்கு. என்ன சொல்றீங்க சின்னையா? ஈசு, நீ எனக்கு கிடைச்ச பொக்கிஷ ஈஸ்வரி. எங்க நான் உன்னை தொலைச்சிருவனோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன சின்னையா, எதுக்கு இந்த பயம்லாம் உங்களுக்கு வரணும்? நான் தான் உங்ககிட்ட தீர்மானமா சொன்னேன்ல, நான் சொன்னதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படிலாம் இல்ல ஈசு. நீங்க பாருங்க சின்னையா, இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் ஏழு ஏழு ஜென்மம், அதை தாண்டி எத்தனை ஜென்மம் பிறந்தாலும் எனக்கு நீங்க உங்களுக்கு தான். இதை யாராலையும் மாத்த முடியாது. உங்களால என்ன தொலைக்க முடியாது. தொலைஞ்சு போக நான் ஒன்னும் பொருளும் கிடையாது. இப்ப சொல்றதுதான், இனிமே பயப்படுறேன் கவலைப்படுறேன்னு சும்மா மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்காதீங்க. நல்லதே நடக்கும், சந்தோஷமா இருங்க. இனிமேல நான் கவலைப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். சரியா? சரிங்க சின்னையா. அப்புறம் உங்க சித்தப்பா போன் பண்ணாரு, ஆபீஸ்க்கு போனும், கிளம்புங்க. ஆபீஸுக்கா? ஆமா சின்னையா, உங்க சித்தப்பா பணம் கேட்டாரு, அத குடுத்துட்டு கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் பாத்துட்டு வரணும். வாங்க. அது இல்ல, நான் ஆபீஸுக்கு வரணும் ஐசு, நீ மட்டும் போயிட்டு வந்துறியா? ஏன், வீட்ல இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? அபி புள்ள தனியா இருக்கும்ல, அதனால நான் கூட இருந்தே பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வந்துரு. என்ன சொல்ற? அபி கூட குமார் இருக்கான், அதனால நாம ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு போறோம். இல்ல ஐசு, அது வந்து என்னன்னா. ஏன் சின்னையா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப சீக்கிரமா ரெடி ஆகி வாங்க, நானும் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். சரியா? சரி ஈசு. இன்னைக்கு மார்க்கெட்ல யார் யார் கூடலாம் மல்லு கட்டணுமோ தெரியலையே.